இந்த 2021 வருஷத்தின் இரண்டாவது மாதத்தை காணும்படியாக நம் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் நமக்கு அந்த கிருபையை அளித்திருக்கின்றார். 2021 வருஷம் எப்படி இருக்குமோ அப்படின்னு நம்ம ஒரு பயத்தோடு உள்ள வந்தோம். ஆனால் 31 நாட்கள் எப்படி கடந்து போனதே என்று நாம் அறியவே முடியலை. நாம் திரும்பி பார்க்கும்போது இந்த 31 நாளும் கர்த்தர் அருமையாய் அழகாய் swiftly he has moved us. நமக்கு எல்லாம் ஒரு ஓட்டப்பந்தயத்தில் ஓடுறத போல 2021 உடைய ஃப்ளட் கேட்ஸை திறந்ததுமே எப்படி இந்த ஃப்ளட் வருமோ அது போல் எல்லாரும் ஓட ஆரம்பித்தோம். 31 நாட்கள் ஆண்டவர் ஓட உதவி செய்திருக்கின்றார். இந்த மனநிறைவோடு கூட, இந்த ஒரு நன்றி அறிதலோடு கூட இரண்டாவது மாதத்திலே காலடி எடுத்து வைக்கின்ற நம்மை பார்த்த ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் மறைவிடத்திலிருந்து நீங்கள் வெளியே வர வேண்டும். நீங்கள் மறைத்து வைத்திருக்கின்ற உங்கள் திறமைகளை தாளந்துகளை வெளியே கொண்டு வர வேண்டும். நீங்கள் இப்போ மறைவில் இருக்கிறீங்க. வெட்கத்தோடு மறைவில் இருக்கலாம், இல்லை ஒரு பயத்தோடு நடுக்கத்தோடு மறைவில் இருந்திருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு சூழ்நிலை காரணமாக நாம் மறைத்து வைக்கப்பட்டு இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் நம்மை பார்த்து என்று சொல்லுகிறார், நீங்கள் ஒளிந்து கொண்டிருக்கின்ற இடத்திலிருந்து மறைந்து கொண்டிருக்கின்ற இடத்திலிருந்து வெளியே வாருங்கள். ஆண்டவர் நம் ஒவ்வொருவருக்கும் தாளந்துகளை தந்திருக்கின்றார். வி ஆர் ஃபியர்ஃபுல்லி அண்ட் வண்டர்ஃபுல்லி மேட். நாம் பிரமிக்கத்தக்கதும் ஆச்சரியமாய் நாம் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கின்றோம். திறமைகளை கொடுத்திருக்கின்றார். அந்த திறமைகளுக்கு நாம் கணக்கு கொடுக்க வேண்டும். ஆண்டவர் வரும்பொழுது நிச்சயமாய் கணக்கு கேட்பார். 5 தாளந்தை 10 ஆக்கினான், 2 தாளந்தை 4 ஆக்கினான். அவங்க ரெண்டு பேருக்கும் ஆண்டவர் சொன்னது, உன்னுடைய எஜமானுடைய சந்தோஷத்திலே பிரவேசி என்று சொல்லுகிறார். ஆனால் 1 தாளந்தை 2 ஆக்காமல் மண்ணில் புதைத்தவன் புறம்பானானே என்று நாம் பார்க்கின்றோம். அப்படிப்பட்ட ஒரு இடத்திலே நாம் இருந்து விடக்கூடாது. ஆண்டவர் இப்படிதான் மீதியானர் கையிலிருந்து இஸ்ரவேலை மீட்கும்படியான ஒரு திட்டத்தை வைத்திருந்தார். இஸ்ரவேல் மக்கள் ஆண்டவருக்கு எதிராக செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே ஆண்டவருடைய கோபம் இஸ்ரவேல் மக்கள் மீது வந்தது. இஸ்ரவேல் மக்களை மீதியானர் கையிடத்திலே ஒப்புக் கொடுக்கின்றார். அந்த மீதியானர் கையிலிடத்திலிருந்து ஆண்டவர் திரும்ப மீட்கும்படியாக ஒரு திட்டத்தை வைக்கின்றார். அதற்கு கிதியோனை தெரிந்து கொள்கிறார். கிதியோனை தெரிந்து கொண்டு நியாயாதிபதிகள் புத்தகத்திலே 6வது அதிகாரத்திலே நாம் வாசித்து பார்ப்போமேயானால், அந்த தேவ தூதனானவன் கிதியோனிடத்திலே வருகின்றார். He is sitting near an oak tree. அந்த இடத்திலே வந்து இவன் மறைவிடத்திலே இருக்கின்றான். 12வது வசனத்திலே பார்க்கும்பொழுது, நியாயாதிபதிகள் 6:12 கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி, பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோட இருக்கிறார் என்றார். அப்போ அவர் என்ன சொல்றாருன்னா, கர்த்தர் என்னோட கூட இருக்கிறார்னா கிதியோன் சொல்றாரு. ஏன் ஆண்டவரே இவ்வளோ கஷ்டம் எங்களுக்கு, நீங்கள் எங்கள் கூட இருக்கிறீங்கன்னு சொல்கிறீங்க, அப்போ ஏன் எங்களுக்கு இவ்வளோ பாடுகள், ஏன் இவ்வளவு கண்ணீர், எங்கள் முற்பிதாக்கள்லாம் சொன்னாங்க நீங்கள் எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வந்தீங்க, நீங்கள் செங்கடலை பிளந்தீங்க, நீங்கள் கண்மலையை பிளந்து தண்ணீர் கொடுத்தீங்க, இதெல்லாம் செய்த ஆண்டவர் ஏன் ஆண்டவரே எங்களுக்கு இவ்வளவு பாடு அப்படி என்று 13வது வசனத்திலே சொல்லுகிறார். அதற்கு 14வது வசனத்திலே அந்த தேவதூதன் சொல்லுகிறதை பார்ப்போம். அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து, உனக்கு இருக்கிற பலத்தோடே போ, நீ இஸ்ரவேலை மீதியானரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்று கர்த்தர் சொல்லுகிறார். தேவதூதன் கூட இல்லை, கர்த்தர். கர்த்தரிடத்தில் இவன் விண்ணப்பம் வைக்கும் பொழுது கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் தானே உன்னை அனுப்புறேன், உனக்கு இருக்கிற பலத்தோடே போ என்று சொல்லுகிறார். அப்பவும் திரும்ப அவன் சொல்கிறான், என் வீடு சின்ன வீடுங்க, என் வீடு யாரும் அறியாத ஒரு வீடு, எனக்கு பலன் இல்லை அப்படின்னு 15வது வசனத்தில் அவன் சொல்கிறான். ஆண்டவரே நீ, நான் இஸ்ரவேலை எதிரான ரட்சிப்பேன், மனாசேயின் குடும்பத்தில் மிகவும் எளியவனாச்சே நான் என்று சொல்லி அவன் சொல்லுகிறதை பார்க்கின்றோம். என் குடும்பம் சிறிய குடும்பம், நாங்கள் எங்கங்க, எனக்கு எங்கே இருந்தால் இருக்குது. நாம் அப்படி ஒருவேளை அழுது கொண்டு இருப்போமே, ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு இருக்கிற பலத்தோடைய இப்போ கர்த்தர் உன்னுடைய கூட இருக்கிறார். இந்த மாதத்துக்கு அதுதான் சொல்லுகிறார், ஆரம்பிக்கிறார். இந்த வருஷத்தின் 2வது மாதத்துக்குள்ள காலடி எடுத்து வைக்கும் போது கர்த்தர் உன்னுடைய கூட இருக்கிறார், உன் பலத்தோடே போ, உனக்கு இருக்கிற பலத்தோடே போ என்று சொல்லுகிறார். 14வது வசனத்திலே பார்க்கும் போது, அதற்கு கர்த்தர் நான் உன்னோட கூட இருப்பேன், ஒரே மனுஷனை முறியடிக்கிறது போல நீ மீதியானரை முறியடிப்பாய் என்று சொல்லுகிறார். ஒரே மனுஷனை முறியடிக்கிறது போல அங்கிருக்கிற அத்தனை கூட்டத்தாரை முறியடிக்க
ஆண்டவர் உதவி செய்வார். அத்தனை வல்லமையோடு நாம் செயல்படுவோம். இந்த கால வேளையில இந்த இரண்டாவது மாதத்திற்குள்ளாய் காலடி எடுத்து வைக்கின்ற நம்மை பார்த்து ஆண்டவர் தருகின்ற வாக்கு தத்தம், கர்த்தர் உன்னோடே கூட இருக்கின்றார், உனக்கு இருக்கிற பலத்தோடே போ. ஒரே நபரை நீங்க மேற்கொள்வது போல அத்தனை கூட்டத்தையும் நீ மேற்கொள்ளக்கூடிய வல்லமையை நான் உனக்கு தருவேன். என்ன நம்ப, நீ உன்னுடைய மறைவிடத்திலிருந்து வெளியே வா என்று சொல்லி அழைக்கின்றார். நீ மறைந்து கொண்டிருக்கின்றார் இல்லை மறைத்து கொண்டிருக்கின்றாய் உன்னுடைய திறமைகளை என்று சொல்லி நம்மை உற்சாகப்படுத்துகின்ற ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கின்றார். இந்த நிச்சயத்தோடு இந்த இரண்டாவது மாதத்திற்குள்ளாய் காலடி எடுத்து வைப்போம். குட் மார்னிங்.